அனைவருக்கும் வணக்கங்கள். 5ஆம் தேதி ஜூலை மாதம் 2020 ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணி. யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக்கில் நேரலை சத்சங்கம். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்களின் ரமண 102 உள்ளது 40 அனுபந்தம் 14வது சத்சங்கம், செய்யுள்களில் 13வது செய்யுள். அதைத்தான் என்று பார்க்க போகின்றோம். இது வந்து உள்ளது 40 அனுபந்தத்தில் ஒரு மைல்கல், முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு செய்யுள். இது அநேகமாக 3 சத்சங்கங்கள் கூட எடுக்கலாம். 4 அடி வெண்பாவில் 3 குறைந்தது 1 மணி நேர சத்சங்கங்கள் இதற்கு தேவையாக இருக்கும். ஏன்னா பொருள் பொதிந்தது. மொத்த பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்ச மனித சமுதாயம் இது நாள் வரைக்கும் ஆன்மீகம் என்று தங்களுடைய உணர்ச்சிகளில் பலவற்றை, முக்கியமானவற்றை உன்னதமாக இறைவனுக்கு செய்யப்படும் அர்ச்சனை ஆராதனைகள் போன்று பாவித்து இந்த உணர்ச்சிகளை தங்களுடைய சாதகங்களாக இறைவனை அடைவதற்குரியதான மார்க்கங்களாக கை கொண்டு கடைபிடித்து வந்தார்கள். அதெல்லாம் லிஸ்ட்டு போடுறார். அவர் கம்ப்ளீட்டாக லிஸ்ட்டு போடுறார். இஸ் லிஸ்டிங் அவுட். பகவான் ரமண மகரிஷி இஸ் லிஸ்டிங் அவுட் தோஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ் விச் த ஹியூமனிட்டி ஹேஸ் கன்சிடர்ட் டு பி வர்ச்சுவஸ். புண்ணியங்கள் நிறைந்தது, பவித்திரத்தன்மைகள் கொண்டது அப்படின்னு அவைகளெல்லாம் சொல்லிட்டு அப்படியே பெரிய இன்டூ போடுறார். இதற்கெல்லாம் தலையாயது ஒன்று இருக்கின்றது. 18 உணர்ச்சிகளை சொல்றார். இவைகள்லாம் மனித சமுதாயத்தில் பல்லாயிரம் ஆண்டுகளாக உன்னதமான நடவடிக்கைகள், மேன்மையான பாவங்கள், பெருந்தன்மையான குணங்கள், இறைவனுக்கு பிடித்த உணர்ச்சிகள், மக்கள் சேவையே மகேசன் சேவைன்றது போல இங்க வந்து என்னெல்லாம் வந்து அன்றாட வாழ்க்கையில வாழும் விதமாக உன்னதமான காரியங்களை செய்து கொண்டு வந்தால் இறைவன் எளிதாக நமக்கு அகப்படுவான் என்று நினைத்து பாவித்து அவர்கள் செய்து வந்தவைகளை லிஸ்ட் போட்டு அப்படியே ஒரு பெரிய இன்டூ போடுறார். ஆன்சர் பேப்பரை மனித சமுதாயம் அவர்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சா மாதிரி, அவர் ஒரு எக்ஸாமினர் மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு அத்தனையும் ஸ்ட்ரைக் பண்றார் கம்ப்ளீட்டா. இஸ் மார்க்கிங் இட் ஆஸ் இன்டூ, கிராஸ் மார்க் போடுறார். இதெல்லாம் பண்ணவே வேண்டாம், பண்றவனை பிடி, பண்றவனை பார். இப்பேற்பட்ட ஒரு மகான் தெரியுமா? நான் என்னும் தன்மை என்னால் எப்படியோ உணரப்பட்டது. அதற்கு காரணமே என்னால சொல்ல முடியாது. எப்படி உணரப்பட்டது, ஏதா உணரப்பட்டிருந்ததுன்னு அந்த 11 வயசுல அது நடந்ததை என்னால சொல்ல முடியல. ஆனா அதற்கப்புறம் நான் வாழ்ந்த முறைகளில் எல்லாம் இங்கு வந்து எங்கேயுமே இலக்கணம் படைக்கப்படவில்லை. எனக்கு கிட்டத்தட்ட 15-16 வயசுல எனக்கு நான்யார் புஸ்தகம் கிடைச்சப்போ புட்டுல அரைஞ்சா மாதிரி நெத்தி அடின்னு வாங்கலை, நெத்தி அடி, ஹேமரிங் த நெயில் ஆன் இட்ஸ் ஹெட் அப்படின்னு வாங்க ஆணி, அது தலைமையிலேயே ஒரே அடி புசுத்துன்னு உள்ள போறது மரக்கட்டைக்குள்ள. அந்த மாதிரி அந்த நான்யார் முதல்ல ஒரு 5-6 வரி இருக்கும் அவ்வளவுதான். அது போறோம் தனியா ஒரு குணத்தெல்லாம் இங்கெல்லாம் ட்ரெயின் பண்றதுக்கெல்லாம் நம்ம வரல. ஜென்மத்தில் அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. கெட்டவர்களை நல்லவர்களாக திருத்துவது, தப்பு சரி இவைகளெல்லாம் கற்றுக் கொடுப்பது, பக்தியை போதிப்பது, இறை உணர்வை நம்பிக்கை கொள்வது, தானம் செய்வது, வேள்வி செய்வது, தர்மம் செய்வது,
கெட்ட குணங்கள் இல்லாமல் இருப்பது, இதற்கெல்லாம் இங்க வந்து இதெல்லாம் காலங்காலமா நன்னெறிகள்னு சொல்லிட்டு இரட்டை உணர்ச்சிகள்லயே சவாரி பண்ணிக்கிட்டு அதையே வாழ்க்கை தொழிலாவும் ஆக்கிக்கிட்டு மனம் வந்து நான் மூலமாக இங்கு விவகாரமயமாக விஷயங்கள் எப்படி வருகின்றது, தனக்குள் உலகத்துல விஷயம் இருக்கா இல்லாட்டி தன்கிட்ட இருந்து விஷய வாசனைகள் வெளில வருதா, எதுக்கும் இன்னைக்கு வரைக்கும் இல்லை ஆன்சர்ஸ், அத்தனையும் பொட்டுல அரைஞ்ச மாதிரி இந்த செய்யுள் கொடுக்கின்றது. அதனாலதான் சொல்றேன் இது இது வந்து முடிக்கக்கூடிய செய்யுள் இல்லை, விளக்கமாக தெளிவாக ஒவ்வொரு குணங்கள் பின்னாடியும் மனித சமுதாயம் எப்படி தன்னை மயக்கி அவைகள் என்னமோ மேன்மையான குணங்கள் போல அவைகளை இயந்திர கதியாக செய்பவன் யாருன்னு தெரியாமையே இவைகளை அனுசரித்து பயிற்சிகளாக வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றது ஆன்மீகம் என்ற போர்வையில். ஃபர்ஸ்ட் அதுக்கு மேல ஆன்மீகம்ன்ற டைட்டிலே உடைச்சு தூக்குறார். பிரபஞ்சத்துல வாழற ஒவ்வொரு தனி மனுஷனையும் அடிப்படையில ஒரு கேள்வி கேட்கிறார், ஃபர்ஸ்ட் வாழற நீ யாருப்பா, நினைக்கிற நீ யாரு, உணர்ச்சி மயமாக இருக்கிற நீ யாருன்னு கேட்கல, மொத்தத்துல யார். ஒரு புலின்னா துஷ்டம் இருக்கும், டேஞ்சரஸ், வீட்டு பிராணியா வளர்க்க முடியாது. அதனாலதான் அதையும் ட்ரெயின் பண்ணி சர்க்கஸ்ல வச்சு அதுலயும் வந்து ஒரு இது சாட்டையை வச்சுக்கிட்டு, அந்த சாட்டையில எலக்ட்ரிசிட்டியை வச்சுக்கிட்டு அதை காமிச்சாலே அது பயந்து எல்லா சர்க்கஸ் காமிக்கும், அப்படி ட்ரெயின் பண்றாங்க. ஸோ துஷ்டம் இருக்கும், ஆனா இந்த மனிதன் என்பவன் யார், உணர்ச்சி மயமாக அவங்க கிட்ட இந்த என்ன உணர்ச்சி அடுத்தது வரப்போகுதுன்னு தெரியாம இருக்கு. அதுல உன்னத உணர்ச்சிகள்னு வேற லிஸ்ட் போட்டுட்டு இந்த சமுதாயம் வந்து எத்தையோ ஆன்மீகம் நினைச்சுக்கிட்டு தினம் தினம் எழுந்து கர்மாக்களாக, சரியைகளாக, கிரியைகளாக, யோக பயிற்சிகளாக, ஞான பயிற்சிகளாக செய்பவன் அந்த செய்பவன் நேரடியாக அவன் தலையை சீவி விட்டால் அப்படின்னா என்ன, அகந்தையை தலையை சீவி விட்டால் ஏதோ உணர்ச்சிகளுக்கும் ஏதோ செய்கைகளுக்கும் ஏதோ சரியைன்னு சொல்லப்படுகின்ற மேன்மையான கர்மாக்களுக்கும், கெட்ட கர்மாக்களை அவாய்ட் செய்வதும் நல்ல கர்மாக்களை தேடுவதும் விழைவதும் சரியை கீரியை யோகம் ஞானம் எல்லாமே கழற்றின்னே தனியா புஸ்தகம் போட்டு வந்த சித்தர்கள் இருந்திருக்காங்க, அற்புதமாக இருந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிறதுல அத்தனையும் பட்டியலிடுறார், ஜஸ்ட் கெட் ரிட் ஆஃப் ஆல் திஸ் நான்சென்ஸ், நான்சென்ஸ் பண்றவன் யார் இதெல்லாம் அப்படி என்று எடுத்து சொல்லுகின்றார். த கிராண்டஸ்ட் செய்யுளின் உள்ளது நாற்பது அனுபந்தம் இந்த காலத்துக்கு மிக மிக உகந்தது. ஒவ்வொருவரும் நாம் தெளிய வேண்டியது, உண்மையில் நாம் ஆன்மீகம்னா அதை பத்தி படிக்கிறவன் யோசிக்கிறவன் அதை கையாளணும்னு ஏதோ தன்னை ஒரு அருகதையுள்ள ஆளா நினைக்கிறவனெல்லாம் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பண்றதுதான் ஆன்மீகமே. தாவோயிசம்னு ஒண்ணு இருக்கு, அந்த இந்த சிம்பிள் இருக்கும் கருப்புல வெள்ளை ஒரு பெரிய ஸ்பியர் மாதிரி ஒரு சின்னம் இருக்கும் அதுக்கு கருப்பு வெள்ளையில, கருப்பு பாகத்துல எஸ் மாதிரி கிராஸ் போட்டிருப்பாங்க, அது ஆக்சுவலி இட்ஸ் லைக் எ பால். ஸோ இந்த த பிளாக் பார்ட் represents the total unconscious. Unconscious na enna aalnda varakam complete unconscious ah irukum prapancham prapanchatha patti nammukitta irukra naan vandu unconscious ah adu illame poiyirudhu ippa erpatta prapanchathil vivagarikkindra oru thani manidhan 24 மணி நேர சைக்கிள்ல இது வரைக்கும் வாழ்ந்தவர்கள் இனியும் வாழப்போகின்ற இனியும் பிறந்து வாழப்போகின்றவர்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அனைத்து மனிதர்கள்லையும் 8 மணி நேரமோ 6 மணி நேரமோ 4 மணி நேரமோ குழந்தையா பிறந்த காலத்துல எல்லாம் நிறைய தூக்கம், 15 மணி நேரம் 16 மணி நேரம் 18 மணி நேரம் தூக்கம் முதல் மாசங்கள்லாம் ஒரு 6 மாசம் வரைக்கும், அதுக்கப்புறம் கிராஜுவலா அது கம்மியாயிட்டே வந்து ஒரு 1.5-2 வயசுக்கு வரைக்கும் பிடிவாதம் ஆகாத்தேன்னு ஆரம்பிச்சதுன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது தூக்கம். அப்படி ஒரு பெரிய இருட்டுக்கும் ஸ்டில்னஸுக்கும் சைலன்ஸுக்கும் ஆட்படுகின்ற அந்த மனிதன் அவனுடைய விழிப்பு நிலையில் இந்த மாதிரி கர்மாக்கள் மூலமாக செய்தல்கள் மூலமாக செய்பவர்களாக ஒரு அகந்தையை தொடர்ந்து திடப்படுத்தி கொண்டு அது என்ன என்று அதை
உத்தரம் விசாரிக்காமல் விட்டு விட்டானே. அது எப்பேற்பட்ட ஒரு, அது வந்து இவைகளுக்கெல்லாம் வந்து மேல கொடுமையானது. அகந்தியை வச்சுக்கிட்டு நீ இந்த உன்னதமான காரியங்கள் எது பண்ணாலும் அது தோஷம் கொண்டது, குற்றம் நிறைந்தது அப்படின்றதுக்கு போடப்பட்ட பெரிய லிஸ்ட் இது. 18 குணாதிசயங்கள், 18 விதமான சரியைகள், கிரியைகள், ஞான நிலைகள், உள் தேடுதல்கள் அப்படின்ட்டு என்னென்னவோ. பட் எதுலேயும் இலக்கு இல்லை, அதுக்கு பின்னாடி இலக்கே இல்லை. ஏன் இலக்கு இல்லைன்னா, ஹூ இஸ் த டூயர், ஹூ டஸ் தட், ஹூ பிகம்ஸ் வாட் பை டூயிங் தட் கிரியா, பை தட் ஆக்ஷன், ஹூ இஸ் ஹி, எசென்ஷியலி ஹூ இஸ் ஹி, வேர் டஸ் ஹி கோ டியூரிங் இஸ் டீப் ஸ்லீப் ஸ்டேட், where does he go when he dies? What is it that goes away from him at the moment of death? And where it is going? What is that movement? What is the movement of your thought? What is the origination of your thought? From where it originates? From where one thinks? From where one feels? The senses are spread across the face as well as throughout the body. The senses of power, that is jnana indriyas. The senses of action, karma indriyas, they are spread out as our physical body. They are under the command of something else. Who is that hidden fellow who visits and rules the complete cosmos, calling himself as an emperor or a pauper? What is he? And that too in the name of spiritual practices. What are all these things? What are all these isolated practices that are inspired? As an inspiration, he gets it from outside of his body and his senses and his mind. He gets it from the world and he starts practicing it. But who is the practicer in him? அப்படின்றதெல்லாம் எல்லாம் உள்ள பிரிச்சு பிரிச்சு போட்டிருக்கார் இந்த 18 உன்னதமான மனித சமுதாயம் இது நாள் வரைக்கும் பிரயோகித்து வந்த ஆன்மீக சாதகங்கள், நல்ல வந்து டெக்னிக்குகள், நாக்கு எப்படி வந்து அப்படியே போயிட்டு இதை வந்து இதை பண்ணா போறோம், இந்த பரிகாரம் பண்ணுங்க, இப்படி இருங்கோ, இந்த மந்திரத்தை சொல்லுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி வாழுங்க அப்படின்ட்டு ஆன்மீகத்துக்கு ஹூ இம்போசஸ் ஸ்டெப்ஸ் மெத்தட்ஸ் on whom they are imposed? எல்லாம் வந்து இதில் வருது. செய்யுள பார்ப்போங்க. 13வது செய்யுள் உள்ளது 40 அனுபந்தம். தானம் தவம், தானம் தவம் வேள்வி, தன்மம் யோகம் பக்தி, வானம் பொருள் சாந்தி, வாய்மை அருள், மோன நிலை, சாகாமற் சாவு, அறிவு, சார் துறவு, வீடு, இன்பம், தேகான்ம பாவம் அறத்தேர். த க்ரூஷியல் கான்டெக்சுவல் ஸ்டேட்மெண்ட் இன் திஸ் ஹோல் ஆஃப் த சென்டென்சஸ் சென்டென்ஸ் ஹோல் ஆஃப் த வர்ஸ் கம்ஸ் இன் த லாஸ்ட் ஈற்றடியில் வருது, ஃபைனல் அடி, கடைசி அடி. தேகம் ஆன்மா பாவம் அறல் தேர், இது இது பண்ணேன போறோம். அதாவது வந்து இவ்வளோ விஷயங்களெல்லாம் நீ வந்து பண்ணின்னு இருக்க, ஆனால் உண்மையில் நீ பண்ண வேண்டியது இவைகள் இல்லை, இந்த 18 விஷயங்கள் இல்லை. 18 விஷயமான கர்மாக்களை செய்பவனாக, பயிற்சிப்பவனாக, இவைகள் மூலமாக இந்த உலகத்திலும் மேற்கதியும் ஏதோ அடைபவனாக நீ நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் பெரிய மாயை. அதை செய்கிறவன் எவன்னு தெரியாம நீ என்ன யோகம் பண்ணு, அது வாசி யோகமா இருக்கட்டும், மந்திரமா இருக்கட்டும், ஜபமா இருக்கட்டும், தியானமா இருக்கட்டும்,
பதஞ்சலி சொல்ற எட்டு பத்து விதமான சமாதி அனுபவங்களா இருக்கட்டும், எல்லா மேஜிக் அஷ்டமா சித்திகளை நீ அடைஞ்சு உன் எதிர்க்க பெரிய பில்டிங் எல்லாம் காணாம பண்ணி யாரையும் மைக்கு கிட்டி என்னவோ பண்ணி உன் உடம்ப இங்கேருந்து டெலிபோர்ட் பண்றது, நீ என்ன வேணா பண்ணு பச்சுமா அப்படி சொடுக்கு போட்டு கையில வெறும் வெத்து பேப்பரை ஒரு கிரெடிட் கார்டா மாத்திர அப்படி சொடுக்கு போட்டு டாலரா மாத்திர யூஎஸ் டாலரா அப்படி சொடுக்கு போட்டு 2000 ரூபாய் நோட்டா மாத்திர வேணாம் விளையாட்டு பண்ற நீ யாரு, உன்கிட்ட இருக்கிற அந்த கெப்பாசிட்டி ஃப்ரம் வேர் இட் போர்ஸ் இன்டு யூ எங்கேருந்து வருது, அந்த நேக்கு வந்து அதை தெரிஞ்சுக்கோ அது ஞானம். இதெல்லாம் சும்மா நீ பேசிக்கிட்டே இருப்பேன், ஞானமடைதல் பத்தி என்லைட்டன்மெண்ட் பத்திலாம் தப்பும் தகரமா என்னமோ ஒண்ணுமே தெரியாம தலகால் தெரியாம பேசிக்கிட்டு இருப்பேன். இப்படின்னு பெரிய போட்ட லிஸ்ட்ல ஒன்னு ஒன்றுத்தையும் நம்ம எடுத்தாலே வந்து இங்க வந்து பிரம்மாண்டமா இருக்கு. வெட்கி நாணி நம்ம எல்லாம் வந்து இது மீடியட்டா வந்து ஐயோ எங்கேயோ கோட்டை விட்டுட்டு நிக்கிறோம்டா அப்படின்றத நம்ம பண்ற சேட்டைகள்ல இருந்தே நம்ம காமிக்கிறார், எல்லாம் சேட்டப்பா அப்படின்றார். போயிடலாமா லிஸ்டுக்கு போயிடலாம், திருப்பி ஒரு தூரம் சுயில படிப்போம். தானம் தவம் வேள்வி தன்மம் யோகம் பக்தி வானம் பொருள் சாந்தி வாய்மை அருள் மோனம் நீல மோன நிலை சாகாமர் சாவு அறிவு சார் துறவு வீடு இன்பம் தேகான்ம பாவம் மறத்தீர் தேகம் ஆன்மா என்கின்ற பாவம் அது ஒண்ணு இருந்ததுன்னா இதெல்லாம் பண்றவன் பச்சை பொய்யனா தெரியும், பச்சை பொய்யனா தெரியும். நம்மளுக்கு தெரியும் கிளியரா, நம்ம வந்து ஒரு ஒரு அளவுக்கு வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு எம்ஏ அப்படி இப்படின்ட்டு இருந்துட்டு நம்மளுக்கு பிறந்த குழந்தைய கொண்டு போய் நம்ம கொண்டு போய் ஸ்கூல்ல அட்மிட் பண்ணி அது 1ஆம் கிளாஸ்லேருந்து வரும்போது காமெடியா தெரியும்ல நம்மளுக்கு உண்மையில. பொதி சுமக்க வேண்டியதா இருக்கேன், சுட்டறிவு பொதி பாரம் அதை சுமக்க வைக்கின்றோமே, எல்லாம் மோட்டிவேட்டட் மூமெண்ட்ஸ் ஆஃப் த பேரண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபார் த கிட்ஸ் ஃபார் த சில்ட்ரன் அப்படிதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இது லிஸ்ட் பண்ற தானம் தவம் வேள்வி தர்மம் யோகம் பக்தி வானம் பொருள் சாந்தி வாய்மை அருள் மோனம் நிலை சாகாமல் சாவு அறிவு சார்துறவு வீடு இன்பம் தேகான்ம பாவம் அறல் தேர் அறல் தேகம் ஆன்மா என்ற பாவம், அதாவது இது இமேஜ் மேக்கிங் மெஷினரி இன் அஸ் தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் த ஃபீலிங் ஆஃப் ஐ. Who is the thinker? He is the director. Who has conceived the story, the theme, and creates multiple characters in his movie. And he himself assumes those roles also. And as if he is mesmerizing himself in the process. அப்படி போயிட்டு இருக்கு. அதாவது அவனுடைய திரைக்கதைப்பா, மூலக்கதை அவன். யாரு அகந்த? ஸ்டேஜ் என்ன? நம்ம மனம்தான், நம்ம மனம்தான் இங்க ஸ்பேஸ். ட்ராமா ஸ்டேஜ் அதுதான், அதுக்குள்ள நம்மளுடைய உணர்ச்சி வந்து ஒரு கேரக்டர் வந்து பிள்ளையா இருந்து பார்க்கும், பிள்ளையா இருந்து அப்பா பேசினதை வந்து தப்பு கண்டுபிடிக்கும், இந்த அப்பா நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாரு, இந்த அம்மா நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க, லவர் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றா, ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றான், எனக்கு இது பிடிக்கும் இதை வந்து நம்ம கிட்ட நைஸா வந்து மறைக்கிறாங்க, நம்மளை அனுபவிக்கிறதுக்கு விட மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு நம்மளை என்ன புரிஞ்சிக்க அப்படின்னு எல்லாரும் அந்நியமா பார்க்க வைக்கிற பாவம் கொண்ட அந்த இமேஜ் கிரியேஷன் ஆஃப் திஸ் ஐ, வாட் இஸ் இட்? அதை பார்த்து என்ன போறோம், அதை பார்த்து என்ன, அது வந்து இட்ஸ் நாட், இட் டசன்ட் பிலாங் டு திஸ் பாடி, but it's formed by the identification of the body. Inna, what's your feeling? What's your thought? Over kshanamun malukku feeling mayamana marundukome enna adhu nammale ullukulla vandu microscopic a edutha padam vandu ulla vandu as if in time அது வந்து ரியல் டைம் மாதிரி வந்து ஓபன் ஆக போகுது. இப்போ 2020
5th July in the evening in the sasangam, where it is happening. It's happening in our minds. They are not real. This externally existing time and space consciousness in the ஒண்ணுமே கிடையாது. மனத்தை அன்றி உலகம் கிடையாது. இதுல நீ விழிப்பு நிலையில வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் போட்டுக்கிட்டு தானம் தவம் வேள்வி தர்மம் யோகம் பக்தி வானம் பொருள் சாந்தி வாய்மை அருள் மோனம் நிலை சாகாமல் சாவு அறிவு சார் துறவு வீடு இன்பம் தேகான்ம பாவம் அறல் தேர் இப்படியெல்லாம் எங்கேயோ போயிட்டியேப்பா. ஹூ இஸ் டு ரிட்ரீவ் யூ? How are you going to be shown your home, your real abode, that you are leaving and that's happening during everyday 24-hour cycle? It's happening. You are that. You are not this. You are not this thinker. You are not this thought. You are not this feeling of wanting or not wanting, rejecting, modifying, acquiring, feeling desperate, always in competition, always in race with everyone, trying to match with everyone, trying to overtake. அப்படின்னு பண்ண வச்சு மெக்கனைஸ்டா போயிட்டு இருக்குன்றது வந்து இதெல்லாம் பார்த்தா என்ன பண்ணணும்? நிறுத்து. மணிரத்னம் படத்துல சொல்ற மாதிரி தான், நிறுத்து. ஷார்ட் ஷார்ட்டா வரும்ல வசனம், நிறுத்து. எல்லாத்தையும் நிறுத்து. இங்க எல்லாத்தையும் நிறுத்துறது இல்லை, நிறுத்துறவனை பார்த்து அவன் இல்லைன்னு உணர். நிறுத்துறதுக்கு கூட ஆள் இல்லை, ஓடினவனே இல்லை. ஓடினவனோ நடந்தவனோ அனுபவிச்சவனோ இப்ப நிறுத்துறவனோ கூட இல்லை. அவ்வளோ எம்டி ஆஃப் எ செப்பரேட் செல்ஃப். பட் ஹோலிஸ்டிக்லி சம் அதர் டொமைன், எ டொமைன் ஆஃப் எக்ஸ்பான்சிவ் அவேர்னஸ், எக்ஸ்பான்சிவ் கான்சியஸ்னஸ். உள்ள மத்தனை திரும்பினீங்கன்னா முஸ்வான மாதிரி போயிடுவீங்க, காணாம போடுவீங்க. ஏன்னா இந்த ஸ்பேஸை விட பெரிய ஸ்பேஸ் போகணும். அதுதான் தேகான்ப பாவம். தேகம் ஆன்மா என்ற இந்த அளவுக்கு வந்து வச்சுக்கிட்டு இது ஆடுற ஆட்டத்தை கூர்மையா பார்த்தேன்னா இதெல்லாம் நீ ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா. எல்லாம் ஆல்ரெடி நிகழப்பட்டதா முடிஞ்சு நீ சுரூபமாகவே விளங்கி கொண்டிருப்பாய் அப்படின்ற ஃபவுண்டேஷன் தான் இந்த செய்யுள்ளது. இப்போ வி வில் கோ to the list and we will go to each and every item in the list and we will see clearly how the humanity has been caught in this and what they have been doing in this with this list. Abdin Papa, பிறருக்கு கொடுக்கும் ஈகையாகிய தானம். ஈகை, ஈதல். ஈதல்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஈதல்னா என்ன? ஷேர் செய்தல். சர்வ சகஜமாக தன்னை போலவே பாவித்து ஒருவருக்கு அப்படியே கொடுக்குறது. தன்னை போல பாவிச்சாலே என்ன ஆகும்? குழந்தைகள்லாம் அப்படிதான் இருப்போம், எடுத்து ஊட்டியே கூட பார்க்கும். ஒரு 1.5 வயசு குழந்தை இன்னொரு குழந்தை வந்ததுன்னா அது பெருசு சின்னதுன்னே பார்க்காது, அப்பாக்கே ஊட்டி விடும். ஏன்னா அந்த செய்கை வந்து அவங்க என்ன பண்றாங்களோ அதை ரிப்பீட் பண்றது, அப்பாக்கே ஊட்டி விடும். அத போல வந்து இந்த ஈதல், தானம், யஜ்யம், தபசு, தர்மம், ஒழுக்கம், யோகம், பக்தி, ஸ்வர்க்கம், திரவியம், உண்மை பொருள், சாந்தி, சத்தியம், அருள், மௌனம், முக்தி நிலை, ஜீவபோத நாசம், ஞானம், தூய்மையான சந்நியாசம், மோட்சம், பேரானந்தம், இவை அத்தனையும் தேகான்ம பாவம் அற்று இருப்பதே ஆகும். தேகான்ம பாவம். ஏன்னா இந்த தனித்துவம் கொண்ட தேகம் ஆன்மா என்கின்ற பாவம் வந்து புத்தி மூலமாக வியாபித்து ஆன்மாவே இல்லாமல் பிரபஞ்சத்தை சத்திய பொருளாகவும் தன்னுடைய உணர்ச்சிகளை, ஒருவனுடைய உணர்ச்சிகளை
சத்திய பிரோடாவும் எடுத்துக்கொண்டு அதுக்குள்ளேயே வந்து கதி அடையறதுக்கு வேற இது போருமா. அவனுக்கே கால் கிடையாது. ஆமாம் வந்து முடவன் வந்து கொம்புத்தேனுக்கு ஆசைப்படுற கதை. முடவன் வந்து சொல்றான், என்ன மத்தனும் தூக்கி இந்த ரதத்துல எல்லாரும் உட்கார வைங்க, நான் ஒத்தனே இந்த யுத்தத்தை ஜெயிச்சு கொண்டு வருவேன் அப்படின்ட்டு. அத போல இந்த புத்தி வந்து போக்கத்த புத்தி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி எக்ஸ்டர்னலா விழிப்பு நிலையில எதையாவது பண்ண ஆரம்பிச்சாலே ஒன் இஸ் அவுட்ரைட்லி ரிஜெக்டிங், ஒன் இஸ் அவுட்ரைட்லி நெகேட்டிங் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த ட்ரூத். அந்த அளவுக்கு டூயர் வலுத்திருந்தாதான், செய்பவனா அவன் மாறி இருந்தாதான், செயல்களை செஞ்சு செயல்களே அற்ற மெய்ப்பொருளை வந்து செயல்கள் மூலமா இவர் கவர்றாராம். டான்ஸ் ஆடி ஆடி மயக்கி இவர் கவர்றாராம். அவர் தானம் பண்றாராம், தவம் பண்றாராம், தர்மம் பண்றாராம், பக்தி பண்றாராம், யோகம் பண்றாராம், எவ்வளவு எல்லா வார்த்தைகள்லாம் கேட்கறதுக்கு வந்து இந்த சொசைட்டி பூரா இதுதாங்க ஸ்ப்ரெட் ஆகி கிடக்கு. ஒன்லி வேர்ட்ஸ், தே டோன்ட் நோ த ரியல் மீனிங் ஆஃப் ஹூ இஸ் த டூயர் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். No one has given clear explanation for it. They haven't lived at all. They haven't tasted at all. அப்படி தான் இது போயிருக்கு. அப்படி இருக்கிறத வந்து எல்லாம் வேண்டாம்ப்பா, இதெல்லாம் என்னன்னு நான் சொல்றேன், இதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம், இதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம், எல்லாத்துக்கும் தேகம் ஆன்மா என்ற பாவத்தை உன்னிடம் அழித்தாயானால் வேற இடத்துல இருப்ப. அவ்வளோ வசனையா போயிடுச்சு. ஜென்மாந்திரங்களுக்கு பிறக்கிறோம், இதே ரிப்பீட் ஆக்ஷன்ஸ் ரிப்பீட். தமிழ்ல வந்து வீக்லி மேகசைன்ஸ் எல்லாம் இருக்கு, அட்டையை உரிச்சுட்டா உள்ளுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் எல்லாம் எல்லா மேகசைன்ஸும் ஒரே மாதிரி. அரசியல் மேகசைன்ஸ் அப்படின்னு பிரிவினப்படும், அந்த அரசியல் மேகசைன்ஸும் இதே கதை, வேற வேற ஃப்ரண்ட். தி ஹாவ் தேர் ஓன் சாய்ஸ் ஆஃப் அலையன்ஸ், ப்ரமோட்டிங் ஒன் பார்ட்டி அண்ட் நாட் ப்ரமோட்டிங் த அதர் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் மொத்தத்தில் அட்டையை உரிச்சிட்டா, அட்டையை எடுத்துட்டா, அந்த டைட்டில் ஆஃப் த மேகசைனை எடுத்துட்டா, எல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்லாம் அதே. அதே மாதிரி தான் நியூஸ் பேப்பர்ஸ், அதே மாதிரி தான் சினிமா டைட்டில்ஸ், அதே மாதிரி தான் கதைகள், சினிமா கதைகள் எல்லாம் பாருங்க, ஹீரோ இருப்பான், வில்லன் இருப்பான், பட் ஹூ இஸ் ஹீரோ இன் ஹிம்? யூ ஆர் ப்ரொஜெக்டிங் சம்வன் அஸ் த ஹீரோ ஆஃப் த மூவி அண்ட் த வில்லன் ஆஃப் த மூவி. அதுக்கு உண்டானது இந்த சமுதாயம் என்ன கொடுத்தது? ஒண்ணுமே கொடுக்கல. புராண கதைகளும் அப்படிதான் போயிருக்கு, எல்லாம் அப்படி போயிருக்கு. அப்படி இருக்கும்பொழுது பகவான் வந்து கிளியரா வந்து இந்த மாதிரி உன்னதமான உணர்ச்சிகள்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிருக்காங்க, இது என்னன்னு பார்ப்போம். இதுல இல்லவே இல்லை, இதுக்கெல்லாம் உயர்ந்தது, கோடி மடங்கு உயர்ந்தது. சும்மா உள்ள பார்த்தா ஆளே இல்லப்பா, அதை பண்றவனே இல்லப்பா. அடுத்த செகண்ட் நீ வந்து சுவாகானே சொல்ல முடியாதுப்பா, எண்ணெயை கொட்டி வேள்வி பண்ணவே முடியாதுப்பா, கண்ணை மூடி ஒரு தவமே நீ பண்ண முடியாதுப்பா. அதுதான் எடுத்த எடுப்புல இருக்கு, ஜஸ்ட் லைக் தட் இருக்கு. விட என்ன, உணர்ந்தவன் தான் விளக்கணும். உணர்ந்தவன் எவனும் இல்லை, உணர்ந்தவரை மண்ண போட்டு மூட்டோம். 70 வருஷமா பகவான் போன பிறகு எல்லாம் போட்டு மண்ணை போட்டு மூடிட்டோம். இப்ப என்னன்னு பார்ப்போம். நம்ம வி வில் சி. விளக்க உரை, மோட்ச இச்சையுடைய சாதகனின் மனம் தூய்மை அடைவதற்கு உபாயங்களாக மேலே சொல்லப்பட்ட அனைத்து நல்ல கிரியைகளையும் சாதகனின் மனம் தெளிந்து விசாரத்திற்கு உள்முகமாக்கும் பொருட்டே ஏற்பட்டவைகளாகும். மேலே சொல்லப்பட்ட 18 ஐட்டமும் என்னது? சித்த சுத்தி நடக்கணும். சித்தம் ஏன் சுத்திகரிக்கப்படணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சித்தம்னு சொல்லப்படுகின்ற பெரிய மெகா ஆர்டிஸ்ட் ஒன்று பிரபஞ்ச மனமாகவே இருந்து கொண்டு உன்னை குழந்தையாக பிறப்பித்து உன் தாய் வயிற்றில் உன்னை கருவற செய்து தொடர்ந்து உன்னை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்குது பல உயிரினங்களாக. ஏன் உயிரினமா வரணும்? எவல்யூஷனரி ப்ராசஸ். எவல்யூஷன் என்ன ப்ராசஸ்? எல்லா இடத்திலையும் பேரறிவு வந்து, பேரறிவு, பேரிருப்பு, பேருணர்வுன்றது வந்து தொழில்படாமல் வியாபித்து இருக்கிறது. அதன் சந்நிதியில் சூரியனால் தாமரை மலர் விக்கப்படுகிறது, நேர டைரக்ட் கான்டாக்ட் கிடையாது. ஒரு 14 வயசு 15 வயசு பையனுக்கு காதல் உணர்வுகள் அரும்புகின்றன,
பெண்ணுக்கு காதல் உணர்வுகள் அரும்புகின்றன. அவர்கள் இருவரும் எங்கேயோ சந்திக்கிறார்கள். அவ்வளவுதான் கருத்து. வெறுமை என்ன பேசிக்க கூட இல்லை, பார்வையில விதைக்கப்படுகிறது. அப்படின்னா எவ்வளவு ப்ரீ டிட்டர்மின்டா இருக்கணும். The boy doesn't know the girl's name. He doesn't know any detail of her. And she also. She is all the more incapable of knowing anything. ஏன்னா அவ அப்படியே அந்த குடும்பத்துல அப்படியே பிறந்திருக்கா. அவ்வளவுதான், ஏதோ பார்த்தா. பட் ரெண்டு பேருக்கும் ஏதோ பரிமாறல் நடந்துருது. வித்தவுட் எனி வெர்பல் கம்யூனிகேஷன், எனி ரிட்டன் கம்யூனிகேஷன், இப்படி நடந்துருது. இப்படியெல்லாம் மயக்க நிலைகளாக, மயக்கம் தானே இது. மயக்கம்னா தவறுன்னு நம்ம பேசல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து வி ஆர் நாட் சேயிங் தட் திஸ் இஸ் ராங் ஆர் ரைட். வி ஆர் நாட் ஹியர் டு பாஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஏன்னா ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம், அது வழியா பார்க்குறோம். இறைவன் என்னன்றவர் எங்க இருக்காருங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா இந்த சித்த சுத்தி நடக்கிறதுக்கு இப்படி வந்து ஒவ்வொரு உணர்ச்சியாக அது மேலிட்ட எண்ணங்களாக ஒருவன் இஸ் இன்டல்ஜிங் ஹிம்செல்ஃப் இன் திஸ் வேர்ல்ட். காதல் உணர்வு அவனை தூண்டுகிறது, காதல் உணர்வு அவளை தூண்டுகிறது. நிறைய தாட் ப்ராசஸஸ் ஒர்க் ஆகுது. விளக்க முடியல, யாரோடையும் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியல. பட் எப்படியோ வந்து அது ஒத்தரை ஒத்தர் சேர்ந்து அடைஞ்சு கல்யாணமோ இல்லாட்டி எப்படியோ நேர செக்ஸோ அது போற வரைக்கும் அது ஓயறது இல்லை. அவ்வளோ வேகம் கொள்கின்றது. அது எப்படி, என்ன மயக்கம், இது என்ன வந்து ஒரு ஈர்ப்பு, எப்படி நடந்தது? அத்த போல உண்மை பொருள்னு ஒரு பொருள் இருக்கு, ஆனா அது எங்க தேடணும்ன்ற விவரம் கிடையாது, எப்படி தேடணும்ன்ற விவரம் கிடையாது. அதுக்கு குருவை நாட வேண்டும், அதுவும் உணர்ந்தவராக இருக்க வேண்டும். ஏன்னா உணராதவர் இருந்தாருன்னா அவர் எங்கேயோ அழிச்சிட்டு போயிடுவாரு. அவர்கிட்ட மாட்டிக்கிட்டு வெளியில வந்த ஜென்மம் போயிடும். அவர் வேற அவார்ட் பண்ணிடுவாரு. He will award many more bus to that person who has sought refuge unto him. எவன் போய் அடைக்கலாம் அடைஞ்சு, ஓ இவருதான் மாஸ்டர், நல்லா லுக்குல எல்லாம் அப்படியே இருக்காரு, லிப்புல இல்ல லுக்குல இருக்காரு ஃபுல்லா அப்படின்னு போய் அவன் போய் ஏமா அந்த ஃபுல்லா இருந்தான்னா அவன் ஜென்மம் ஓடிட்டே இருக்கும். எல்லாம் கரைஞ்சிருக்கும், ரியல் டைம்ல கொடுத்துருக்கான் அவன். சி, நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு உடம்பு. ஜென்மானாம் நரஜென்மம் துர்லபம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுல நம்மளுக்கு வந்து என்னவோ, அது ஞானம்னா என்னன்னு தெரியல, ஏதுன்னு தெரியல. ஆனாலும் வந்து நம்ம ஆசைப்படுறோம், ஆசைப்படணும். அதுதான் இந்த மனிதனுக்கு உண்டான ஒரே லட்சணம். உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. அதாவது வேலை பண்ணி சம்பாதிச்சு பொருளீட்டு குடும்பத்தை நிர்வாகம் செய்வது என்பது ஆண்மகனுடைய கடமை. உத்தியோகம் புருஷ லட்சணம்னுவாங்க. அத போல பிறவியினுடைய லட்சணம் என்ன, இதுல பெண்ணும் விலக்கு கிடையாது, ஆணும் விலக்கு கிடையாது, யாருக்கும் எக்ஸம்ஷன்ஸே கிடையாது. என்ன என்ன இது, பிறந்தவன் ஆறாவது அறிவு கொண்டு மனம் புத்தி கொண்டவனாக ஒருவன் பிறந்து விட்டானால் அவன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது உண்மையில் நான் என்பது எது, என்னை இந்த பிரபஞ்சத்தையும் என்னையும் என் உணர்ச்சிகளாகவும் எண்ணங்களாகவும் உலகத்தில் பலவிதமான ஆற்றல்களை கொண்ட சக்திகளாகவும் இயக்கிக் கொண்டிருக்கிற பொருள் ஏதாவது ஒன்று இருக்கிறதா, அது இருந்ததுனால் வெளியில இருக்கா உள்ள இருக்கா. எதையும் சாராமல் அவன் இறங்கணும்னா அந்த இறங்குற வழிக்கு அவன் எதையும் சாராமல் அவன் இறங்க ஆரம்பிச்சாலே சித்த சுத்திகரிப்பு நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். சித்தம் சுத்திகரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். சித்தம் சுத்திகரித்தல்னா என்ன, ரெண்டு விதமான உணர்ச்சிகளினுடைய எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கு அவன் போக மாட்டான். நல்லத நல்லதுன்ற ஜட்ஜ்மெண்ட்டையும் எடுத்துக்க மாட்டான், கெட்டத கெட்டதுன்ற ஜட்ஜ்மெண்ட்டையும் எடுத்துக்க மாட்டான். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறவனாவே தன்னை எடுத்துக்க மாட்டான், வாழவும் மாட்டான். இந்த சுத்திகரித்தல் வந்து ஃபவுண்டேஷன். இதுக்கு வந்து இன்னும் அடிப்படையாக இருப்பது நம்பிக்கை. பொருள் இருக்கு, ஆனா பொருள் இவனுக்கு தெரியல. பொருள் இருக்கு, அது நம்பிக்கை, ஆனா இவனுக்கு தெரியல. இவனுக்கு ஏன் தெரியல, இவன் வந்து ஆல்ரெடி பயஸ்டா இருக்கான். பாரபட்சத்தோட இஸ் ஹோல்டிங் பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட் வியூஸ். நல்லதுன்னு தான் ஆட்டோமேட்டிக்கா அந்த காயினுடைய அடுத்த பக்கம் கெட்டது.
மேன்மைன்னு எடுத்தா அதுக்கு அடுத்த பக்கம் கீழ்மை, ஆணுன்னு எடுத்தா பெண்ணு இருந்தாகணும், பிறந்தவன் இருந்தா இறந்தவன் இருந்தாகணும். இப்படி இரட்டை உணர்ச்சிகளாகவே போய்கிட்டு இருக்கேன்ற ஒரு சந்தேகம் வரும் பொழுது பலமா தன்னை சந்தேகப்படணும், லேசுப்பட்டதா சந்தேகப்படக்கூடாது, செமத்தியா அப்படியே அவனை நகர விடாத அளவுக்கு சந்தேகம் வரணும். சால் ஜாப்பெல்லாம் உள்ள சொல்லவே கூடாது. தெர் ஆர் நோ எக்ஸ்கியூசஸ் ஃபார் டியூரிங் இன்வெஸ்டிகேட்டிங் அவர் ஓன் செல்ஃப். இந்த இடத்துல வந்து ஏதோ கொலை நடந்திருக்கு, கொலை நடந்திருக்குன்னா வந்த உடனே அவர் ஜட்மெண்ட் பாஸ் பண்ணிட்டார்னா இஎஸ் க்ளோஸ்ட் ஹிம் செல்ஃப், இல்லாட்டி இஸ் பயஸ்ட், ஹி வாஸ் இன்ஸ்ட்ரக்டட், த இன்ஸ்பெக்டர் வாஸ் இன்ஸ்ட்ரக்டட், கண்டுக்காதப்பா சும்மா கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்லு அப்படின்னு அவர் போய் என்ன பண்ணுவார், யூ வில் ஸ்டார்ட் ப்ராபகேட்டிங் சம் அதர் த ஆப்போசிட் வியூஸ் அபவுட் தட் மர்டர் ஆர் டெக்காய்டி, அப்படி பண்ணி அப்படியே எடுத்துக்கிட்டு போயிடுவார். அதை போல கிடையாது இங்க வந்து ஹானஸ்டி, அப்சல்யூட் ஹானஸ்டி. எதுக்கு நான் வந்து பலமா சந்தேகப்படணும், அந்த உணர்ச்சியை சந்தேகப்படுறது கிடையாது. அவன் கெட்டவனா இருந்தா கேட்டா ஐயோ நான் ஏன் இப்படி கெட்டவனா இருக்கேன், அதெல்லாம் காம்ப்ளெக்ஸ், அதுவே வாசனை பலமா இருக்கு. அவனை வந்து சந்தேகிக்க விடாம சித்த சுத்திக்கே ஆட்படாம வைக்கிறது வந்து காம்ப்ளெக்ஸஸ், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா இருக்கலாம், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா இருக்கலாம், நியூட்ரல் காம்ப்ளெக்ஸா இருக்கலாம், மொத்தத்துல மைண்ட் இஸ் காம்ப்ளெக்சிக்கல், தாட்ஸ் ஆர் காம்ப்ளெக்சிக்கல், பிகாஸ் தே ஹவ் காட் மேட்ச்டு வித் த ஐ ஃபீலிங், தே ஆர் ஒன் அண்ட் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த ஐ. அதனால வந்து ஐன்ற பாவம் வந்து இரட்டை உணர்ச்சிகளாகவே ரெண்டு விதமான எண்ணங்களாகவே சதா வந்து குழப்பிக்கொண்டே இருக்கும். ஃபவுண்டேஷனே கலக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கப்படணும். அங்க வந்து என்ன ஆகுது, த மூமெண்ட் ஒன் டவுட்ஸ் ஒன்ஸ் ஓன் எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் ஆத்தென்டிசிட்டி ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், வாட் ஹேப்பன்ஸ் இன் ஹிம், சித்த சுத்தி நடக்க ஆரம்பிக்கின்றது. ஏன்னா இதுதான் மோட்சத்துக்கு உங்களை கரெக்டா அழிச்சுட்டு போகக்கூடியது. அதை தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, மோட்ச இச்சையுடையவன், அதாவது ஒன் இப்படியோ தெரிஞ்சோ தெரியாமையோ சி ஐ எம் ஆஃப்டர் லிபரேஷன், ஐ எம் ஆஃப்டர் என்லைட்டன்மெண்ட், ஐ எம் ஆஃப்டர் செல்ஃப் ரியலைசேஷன், பி இட் எனி திங், ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர், பட் எனக்கு வேற ஒன்றும் முக்கியம் இல்லை அப்படின்ற ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு ஆவல் இருந்ததுனாலே சித்த சுத்தின்ற ப்ராசஸ் ஆரம்பிக்கிறது. ஏன்னா யூ வில் ஸ்டார்ட் டவுட்டிங் நாட் த எக்ஸ்டர்னல் வேர்ல்டு, நாட் அபவுட் அதர்ஸ், நாட் அபவுட் த கண்ட்ரி, நாட் அபவுட் த ஃபேமிலி, நாட் அபவுட் இஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆரோக்கியம், அது இது எதுவுமே முன்னாடி நிற்காது. அவனே யார், அந்த கவலையெல்லாம் அப்புறம், அன்ன விசாரம் அதுவே விசாரம், சொன்ன விசாரம் தொலையா விசாரம், நல் தொகையறை பண்ண விசாரம் பலகால் விசாரம், பாவி நெஞ்சுக்கு என்ன விசாரம் வைத்தாய் கட்சி ஏகம்பனே, சிவபாக்கியனுடைய பாட்டு. இதுல வந்து எக்ஸ்க்ளூசிவா என்ன என்ன ஆத்ம விசாரம், என்னது இது ஆத்ம விசாரம், தன்னை பயங்கரமா சந்தேகப்படும், வெறுக்கிறதும் கிடையாது விரும்புறதும் கிடையாது, எந்த ரேங்கிங்கும் போடுறது கிடையாது, இதுவுமே ஓயாம சந்தேகப்படுது. இது வந்து சித்த சுத்தியை கொடுக்கும், இது வந்து மோட்சத்துக்கு உண்டான அடிப்படை லட்சணம். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த சொசைட்டி என்ன பண்ணிடுச்சு, மேலே சொல்லப்பட்ட அனைத்து நல்ல கிரியைகளும் சாதகனின் மனம் தெளிந்து விசாரத்திற்கு உள்முகமாக்கும் பொருட்டே ஏற்பட்டவையாகும். இத உடனே அறியாத குருக்கள் என்ன பண்றாங்க, கையில வா 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 தவம் பண்ணுன்றாங்க, வா 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 தானம் பண்ணுன்றாங்க, யாருக்கு இவருக்கே தானம் பண்ணும், அப்படிதான் நிறைய ஆசிரமங்கள் போயிட்டு இருக்கு, புரியுதா, தர்மம் பண்ணுன்றாங்க, யோகம் பண்ணுங்கன்றாங்க, சாவாமல் சாகா கலையெல்லாம் கத்துக் கொடுக்குறோம் வாங்கன்றாங்க, பிறந்திருப்பவன் யாருன்னு சொல்லுப்பா, வாழ்பவன் யாருன்னு சொல்லுப்பா, அவன் எங்க வாழறான்னு சொல்லுப்பா, பிறந்திருப்பவன் எங்க பிறந்திருக்கான்னு சொல்லுப்பா, எதுக்கு பிறக்கிறது வந்து பிறப்புப்பா, அப்படின்றதெல்லாம் வந்து இங்க வந்து அடிப்படை. சோ ஆனா இந்த சமுதாயம் என்ன பண்ணிடுச்சு, இந்த 18 ஐட்டத்தை லிஸ்ட் போட்டு துரத்தி விட்டுடுச்சு, த வே ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன், டிவியேட்டிங் ஃப்ரம் த ஃபண்டமெண்டல் பாத். வாட் இஸ் தட் ஃபண்டமெண்டல் பாத், one has to authentically doubt one's existence about who actually lives as him or her. அதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம இதெல்லாம் எடுத்துக்கிறதுன்றதெல்லாம் லிஸ்ட்லயே கிடையாது. எப்படி வந்து பாருங்களேன்,
ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸோ என்னமோ மரண அனுபவம் அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி கரைஞ்சு நின்றார். எங்கே அந்த மதுரையில் அவங்க சித்தப்பா வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு போய் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது 63 நாயன்மார்களுடைய சிலைகள் வந்து அந்த கோவிலில் அந்த சந்நிதியில் இருக்கும். மீனாட்சி சந்நிதிக்கு போகிற வழியில் வந்து லைனாக எல்லார் பேரும் போட்டு அத்தனை நாயன்மார்களும் திருக்குறிப்பு தொண்டர்லேருந்து எல்லாரும் இருப்பாங்க. நால்வர்லேருந்து அத்தனை பேரும் இருப்பாங்க. அற்புதமாக அவர்கள் வந்து ஆராதிக்கப்பட்டு என்ன மதுரை வந்து சிவனுடைய ஸ்தலம், தென்னாடுடைய சிவனே போற்று எந்நாட்டவர்க்கும் இறைவா. தென்னாடுன்னா அது முக்கியமாக தமிழ்நாடு, முக்கியமாக மதுரை, ஒரே திருவிளையாடல் நடந்த இடம். ஸோ எல்லாரையும் போட்டிருப்பார். அங்கே போய் உங்கள் நிலைகளெல்லாம் உங்களை மாதிரி அப்படியே அவர் ஊறுகிறார், கரையிறார். ஒரு அடியார், ஒரு நாயன்மார் இதை படித்தா அவருக்கு அப்படி பொங்கிக்கிட்டு அருவியாக கண்ணிலிருந்து கண்ணீர் கொட்டுகின்றது பகவானுக்கு. ஏன்னா இது வந்து சித்த சுத்தி ப்ராசஸ். தே ஆர் டிட்டர்மைண்ட். ஒரு பொருள் தான் இருக்கு, கன்ஃபியூஷன் கிடையாது, இவன் இல்லை. அப்பதான் வந்து ஒரு ஒரு அடியார் சிலை வந்து ஒரு நாயன்மார் சிலை, 63 நாயன்மார்களை ஒரு சிலைக்கு முன்னாடி நீக்கும் பொழுது அது அப்படியே நம்மளை வந்து கம்ப்ளீட்டா பொய்களை ஊறித்து வெளியில் போட்டு விட்டு இன்னும் ஒரு கான்பிடன்ஸை கொடுக்கும். அந்த மாதிரியான நிற்றல் வந்து அவர் நின்றுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த மரண அனுபவம் அவ்வளவுதான், முடிஞ்சது. நேரம் ஆகர்ஷிக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டு யாரு, பகவான் வேங்கட்ராமன். வேங்கட்ராமன் தனிமையே இல்லை, உள்ள எண்ணங்கள்ல உணர்ச்சிகள்ல எதுவும் இல்லை, பரம்பூர் நேரம் ஸ்ட்ரைட் பரம்பூர், அவ்வளவுதான். ஆக்சுவலா ஈஸி, ஆனா இங்கெல்லாம் போய் சிக்கின்றுவோம். அதுக்கு நம்மளை காஷன் பண்ணுது பகவான், அற்புதமாக காஷன் செய்கின்றார். சாதகனின் சித்த சுத்திக்காக தானம், தானம் கொடுக்கறது, தபஸ், தவம் பண்றது, யோகம், பக்தி முதலான சாதனங்கள் கூறப்பட்டன. மனிதர் கர்மம் காமியமாக விரும்பும் சொர்க்காதி போகங்களை அடைவதற்கு காமியமாக ஆசைப்பட்டு ஆசை கொண்டு மனிதர் காமியமாக விரும்பும் சொர்க்காதி, அதாவது என்ன, ஆஃப்டர் லைஃப் அப்படின்னு கிளியரா இங்க மெனு போட்டு வச்சிருக்காங்க. பொய்யர்கள், மயக்கம் கொண்டவர்களை, குழம்பியவர்களை, நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் மூலமாக பயஸ்டாவே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை, தன்னையும் அறியாமல் உலகத்தை பத்தியும் தெரியாமல் ஒரு ஃபவுண்டேஷன் இல்லாமல் எண்ணங்கள் எதற்காக நான் எண்ண வேண்டும், சிந்திப்பவனாக நான் ஏன் இருக்க வேண்டும், உணர்ச்சி மயமாக நான் ஏன் இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கெல்லாம் ஒரு தாரதமியம் இல்லாமல் இங்கே அப்படியே மயங்கி கிடக்கிறவர்களுக்கு இந்த காமியார்த்தமாக சொல்லப்படுகின்ற காமியார்த்தனா ஆசை, அவர்கள் ஆசையை என்டைஸ் பண்றது, அந்த மாதிரி சொல்லப்படுகின்ற விரும்பும் சொர்க்காதி போகங்களை அடைவதற்கு யஜ்ய யாகாதிகளை செய்வதை உபாயமாக சொல்லப்படுகின்றது. யஜ்யம், யாகம், இவை அனைத்துமே தேகான்ப பாவமற்று இருப்பதில் அடங்கும். இவங்க புழிப்பறை வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில தான் அவங்க எழுதுவாங்க. தேகான்ப பாவம்னா என்ன, ஃபர்ஸ்ட் வந்து இவர்கள்னு, இதை இவைகளை செய்வதில்ன்றது கூட இல்லை, இவர்கள்னு ஒரு தனியா ஒருத்தரை வந்து எழும்ப வைக்கிறதே வந்து தேகம். அதாவது இந்த அளவான ஒரு இமேஜ் கொண்ட ஒரு எண்ண ஓட்டம், இந்த அளவான உணர்ச்சி மயமாக பெயரை அடிப்படையா, தன் பெயரை அடிப்படையாக நம்பிக்கொண்டு தன்னுடைய தனி இருப்பை சத்தியமாக ஆக்கிக்கொள்ளும் ஒரு உணர்ச்சி, இதுதான் தேகான்ம பாவம். அந்த பாவத்திற்குள் இதெல்லாம் அடங்கும்னா இதனாலதான் அந்த மிஸ்சிப்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகுது. இங்க வந்து இவன் எவனையும் நம்மளை வந்து நம்ம வந்து ஒரு திங்கரா பலமா நினைச்சோம் வச்சுக்கோங்களேன், சில எண்ணங்களை வச்சுக்கிட்டு அந்த எண்ணங்கள்லாம் பற்று கொண்டுட்டு அதை திங்க் பண்றதுலயே நம்மளுக்கு ஜாலியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும், யூ வில் பி டிராக்ட் இன் டு த வேர்ல்டு, கிளீனாக உலகம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் உனக்கு விநாசகாலே விபரீத புத்தி, விபரீதம்னா என்ன அர்த்தம், மாற்றான யோசனைகளாக நீ மாறி இருக்கிறாய். திடீர்னு உனக்கு ஏன் இப்படி வந்து இப்படி எல்லாம் சுத்த ஆரம்பிச்சுட்ட, இது பண்ண ஆரம்பிச்சுட்ட, காமியார்த்தமா யாகம் பண்றது, யஜ்யம் பண்றது, தவம் பண்றேன் கிளம்புறது, வீட்டை துறக்கிறது, அதை பண்றேன்றது, புஸ்தகமா படிக்கிறது, மொட்டை அடிச்சுக்கிறது, தாடி வச்சுக்கிறது, தாடி வச்சுக்காம இருக்கிறது, வீட்டுல இருக்கிறவங்களாம் தூத்துறது, புரியுதா, அப்புறம் வேலையே பண்ணாம இருக்குது, என்னென்னவோ இதெல்லாம் கம்ப்ளீட்டா காமியார்த்தமாக எல்லாமுமே அதுக்கு தான் பண்ற, அதுக்கு வந்து இது வழியே இல்லை, ஆரம்பம் கூட இல்லை, டீடூர்.
கன்னியாகுமரி ராமேஸ்வரம் போகணும்னு சொல்லிட்டு நார்த் சைடு கிளம்பிட்டேன். நெல்லூர்லாம் தாண்டி போயிட்டு இருக்கேன். கல்கத்தா ரூட்ல எங்கேயோ போயிட்டு இருக்கேன். டெல்லி ரூட்ல எங்கேயோ போயிட்டு இருக்கேன். யூ ஆர் நாட் கோயிங் த ரைட் டைரக்ஷன். ஸ்டில் யூ வில் ரீச் பட் ஆஃப்டர் கம்ப்ளீட் சர்க்கிளிங் ஆஃப் த எர்த் யூ மே ரீச் ஆஃப்டர் கிராசிங் 36,000 மைல்ஸ் ஆஃப் திஸ் எர்த் சர்க்கம்ஃபரன்ஸ். இந்த மாதிரியான வேலைகள் இவைகள் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒன்றை செய்தாலே எல்லாவற்றின் பயனையும் ஒருங்கே அடையலாம் என்பது பொருளாகும். எல்லாவற்றின் பயனையும் இந்த 18 ஐட்டம் பண்ணவே வேண்டாம். அந்த ஆசையை கிள்ளி எடுக்கின்றார் பகவான். அதனுடைய பர்பஸ் என்ன? அதை செய்யும் பொழுது என்ன நடக்கிறது? எவனுக்கு நடக்கிறது? ஒரு தானம் கொடுப்பதனால் உள்ளே தானம் கொடுப்பவனாக நினைக்கும் அந்த அகந்தைக்கு இன்னும் அகந்தை தடிக்கின்றது அப்படின்ற நுணுக்கங்கள்லாம் இப்போ வரப்போகுது. அது ஒன்று ஒன்றா பார்ப்போம். நம்பர் 1, தானம் பிறருக்கு பொருளை ஈதலை கொடுப்பதை குறிக்கும். மனிதன் எல்லா பொருள்களையும் தானமாக கொடுத்தாலும் அது முழுமையான தானமாகாது. எல்லா தானங்களிலும் எல்லா தானங்களிலும் சிறந்தது நான் எனது என்று சொல்லப்படும் இரண்டையும் இறைவனுக்கு அர்ப்பணித்தலே உத்தமோத்தமமான தானமாகும். இதுவே ஆத்ம சமர்ப்பணம் என்பதாகும். தானம் கொடுப்பவனாகிய ஜீவனையே தானமாக கொடுப்பதுதான் தானத்தின் சிறப்பும் எல்லையுமாகும். தேகாத்ம பாவமற்று இருப்பதே தலை சிறந்த தானமாகும். எல்லாம் ஃபார்முலா மாதிரி இவங்க உள்ளுக்குள்ளேயே போகாம பொழிப்புற கொடுத்துட்டாங்க. ஆனால் ஒன்று ஒன்றுத்துக்குள்ளேயும் பெரிய லோடு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், பிறருக்கு பொருள் ஈதலை குறிக்கும் தானம். அப்புறம் பிறருன்றவனுக்கு நான் ஃபர்ஸ்ட் இருக்கணும்ல. பிறர் இருக்கான்னா பிறரை பிறராக வைத்து கொண்டிருக்கும் தன்மையுண்டேல் முன்னிலை படர்கைகள் தாம் உழவாம். தன்மைனா யாரு? ஃபர்ஸ்ட் பர்சன் ஐ அகம் நான். நானுக்கு தானே பிறர். உலகத்துக்கு தானம் கொடுக்கறது, ஏழைகளுக்கு தானம் பண்றது, தன்னுடைய சொத்துல இருந்து எண்ணி எண்ணி கொடுக்கறது. எனக்கு 10,000 கோடி இருக்கும், 100 ரூபாய் எடுத்து கொடுப்பேன். என்ன கிரேடேஷன் இது? இது பேர் தானமா? ஃபுல்லா ஃபிகர் உங்ககிட்ட ஓடிக்கிட்டே இருக்குன்னு தானே அர்த்தம். 10,000 கோடி இங்க, 100 ரூபாய் கொடுக்கறது எங்க? அது கேவலம் இல்ல. ஸோ பாவர்ட்டி வந்து வாங்குறவனா? இப்போ தானம் பெற்றவன் வந்து ஏழையா? தானம் கொடுப்பறவன் மனத்துல ஏழையா? ஈதல்ல அவன் ஏழையா? தானம் கொடுப்பதில் அவன் ஏழையா? பரம ஏழை இல்லை அவன், பராரி இல்லை. 10,000 கோடி இருக்கு, 100 ரூபாய் கொடுக்குறான். அவன்கிட்ட இந்த 100 ரூபாய் வாங்கினோன்னு வெளில போய் சொன்னா அவனுக்கு அசிங்கம். அவர் எவ்வளவு கொடுத்தாருன்னு நினைக்கிறீங்க? அப்படின்னு போயிட்டு 100 ரூபாய் கொண்டு போய் காமிச்சா அந்த வாங்குறவன் கரெக்டா அவனை வந்து ஜட்ஜ் பண்ணி தானே என்ன பண்ணுவான்? அவன் எதிர்க்கே அந்த 100 ரூபாவை 8 சுக்கா கிழிச்சு, ஐயா நீங்க வச்சுங்க ஐயா, திஸ் வில் உங்களுக்கு யூஸ் ஆகும், ஒட்டி திருப்பி இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. 10,000 கோடியில 9,900 கோடியே 100 ரூபாய் மைனஸ் போட்டு அது எவ்வளவு நம்பரும்? இந்த பேப்பரா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அவன் கரெக்டா பண்ண வேண்டியது. சோ பிறர் இருக்கிறதே வந்து தானம் கொடுப்பதற்கு கம்ப்ளீட்டா நானை பத்தி விசாரிக்காத ஒரு வாழ்க்கை பாவம். பொருளே மண்டைய ஆக்குபை பண்ணிட்டு இருக்கு, முக்கியமாக பணம். பொருள் தானம் எவ்வளவு கான்கிரீட்டைஸா இருந்ததுன்னா பிறர் இருப்பாங்க ஃபர்ஸ்ட். தானம் பெறுவதற்கு மற்றவர்கள் இருப்பதே வந்து அகந்தையினுடைய உச்சக்கட்டம். பிறருக்கு கொடுப்பது எல்லாம் நம் உணர்வில் தன்மையாக இருக்கும் நானினால் வடிக்கப்பட்ட பொய் சித்திரங்களாம் அவர்களெல்லாம். அவங்களுக்கு நீ கொடுக்கறது என்னப்பா? கொடுக்குற நீ யாருப்பா? இந்த 10,000 கோடி அதிபதியா நீ? அது என்னது அது? நீ விழிப்பு நிலையில் ஆடுற ஆட்டம் பேர் இந்த 10,000 கோடி, 15,000 கோடி, 20,000 கோடி இதெல்லாம். ஸோ ரேங்க் ஸ்டூபிடிட்டி வந்து ஆன்ம விசாரம் பண்ற அந்த முமுட்சுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து எடுப்புல கற்பிக்கின்றார் பகவான். பிறர் ஃபர்ஸ்ட், பிறர்ன்றது உன்னுடைய மைண்ட்ல இருக்கு.
அதுக்கப்புறம் நீ ஈகைன்றது வந்து ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்க. எல்லாம் வேல்யூடு தாட் மூமெண்ட்ஸ், வாட் ஆர் அவர் திங்கிங் பேட்டர்ன்ஸ், இட் இஸ் மேட் அப் ஆஃப் லாட் ஆஃப் வேல்யூஸ், ப்ரீ டிஸ்போசிஷன்ஸ், டிட்டர்மினேட் வேல்யூஸ், டைமென்ஷனல் வேல்யூஸ் ஆஃப் மணி, பவர், இமேஜ், சோசியல் ஸ்டேட்டஸ், எல்லாம் கிளப்பாய் கிடக்குதுல. எல்லாத்துக்கும் தேர் ஆல் தேர் கேரிங் வேல்யூஸ். When a thought moves in one's mind, he is moved by that value of the thought. There is an inherent value that thought possesses, because thought is not a thought. Thinker is the thought. Thought is the thinker. Thinker is the thought. Rendu verilla. Ennubavane ennam. Ennamae ennubavan. அதனால இங்கே வந்து எத்தனையோ பேரை வச்சுக்கிட்டு அவனுக்கு பண்ற தானம்லாம் யாருக்கு பண்றோம்? ஃபர்ஸ்ட் பி நான் ஜட்ஜ்மெண்டல் அபவுட் யூ, ஃபர்ஸ்ட் ஷர்க் யுவர் ஃபர்ஸ்ட் ஐ இமேஜ் ஃபீலிங் ஃப்ரம் யூ, த்ரோ இட் அவே, ஏலினேட், டிஸ்பென்ஸ் வித். இதுதான் அரகன்ஸ். அந்த அரகன்ஸையே முதல்ல அவர் எடுத்து காமிக்கிறார். மனிதன் எல்லா பொருள்களையும் தானமாக கொடுத்தாலும் எல்லாம் எங்க வருது, எல்லாம் எங்கிட்ட இருக்குன்றது எங்க வருது? அவ்வளவு வயலண்டா இருந்தாதான் நான் எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள போட்டு இருக்கணும். நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப வசந்ததா இருக்குங்க. இதுக்கெல்லாம் வசந்தது நீ தூங்கும் போது நீயே பரம்பொருள். அதையே சொல்லிட்டு இருக்கேன் நான் என்னத்த சொல்றேன், நம்மளே பரம்பொருள். இங்க பராரியா தாட் வந்து அப்படியே குறுக்கி இட் ஷ்ரிங்ஸ், இட் ட்ராப்ஸ், இட் கன்ஸ்ட்ரிக்ட்ஸ் ஒன்ஸ் மைண்ட் த்ரூ ஹிஸ் ஒன்ஸ் இமேஜ் ஆஃப் ஐடென்டிஃபைங் ஹிம்செல்ஃப் ஆஸ் ஹிஸ் பாடி அண்ட் ஹிஸ் நேம். பிஹைண்ட் ஹிஸ் நேம் எவ்வளவு காமெடி வந்திருக்குங்க. என்ன தெரியலையாண்டா அவனுக்கு அப்படின்னு பத்து பேர் சேர்ந்து வடிவேல் அடி அடி அடின்னு நடிப்பான். என்ன தெரியலையண்டா, ஆக்சுவலி திஸ் ஆர் ஆல் ஹேப்பனிங், திஸ் ஆர் ஆல் மொமெண்டரி ஹேப்பனிங் ஆஃப் எ ஹியூமன் பீயிங். ஹி இஸ் டாசிங் ஹிம்செல்ஃப், ஹி இஸ் ஷ்ரிங்கிங், ஹி இஸ் ஷ்ரிங்கிங் ஹிம்செல்ஃப் கான்ஸ்டன்ட்லி. அதுல ஆன்மீகத்துக்கு சொர்க்காதி பதவிகள், அதாவது ஆஃப்டர் டெத் அப்படின்னு இங்க வந்து மூடமா வந்திருக்கு, மடத்தனமா வந்திருக்கு ஆன்மீக பிராக்டிசஸ். அதத்தான் வந்து அவர் சொல்றாரு, எல்லா தானங்களிலும் சிறந்தது நான் எனது என்று சொல்லப்படும் இரண்டையும் இறைவனுக்கு அர்ப்பணித்திலே. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் பீரருக்கு. பீரர் எங்க வந்தான், அங்கேயே அடிபட்டு போயிடுது. என்ன நம்ம நம்மளை டவுட் பண்ணா, When I doubt my own existence, either in the feeling form or in a thought form or in an experience form, however it be, if I am going to doubt it, it stops. Mind stops. We need cessation. We need realization. அது போரும் பா. பகவான் அடிச்சு தள்ளுது, ஒரே லைன்ல அடிச்சு தள்ளுது. தேகான்மபாவம், அதுக்கப்புறம் தான் தானம். தானம் கொடுக்குறவனையே தானம் கொடுத்துரு. யார் அவன்? நான். நானை எப்படி தானம் கொடுக்கறது? நானை பார்க்கறது ஹீ சீசஸ், ஒழிஞ்சு போயிடுறான், இல்லாமல் போயிடுறான். மனம்னு கொடுக்கறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. பட்டினத்தார் சொன்ன மாதிரி, பட்டினத்தாருக்கு இன்ஸ்டண்ட்டாக ஹீ ரியலைசஸ் தட் அவருடைய பையன் வந்து சொல்கிறான், காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கே அப்படின்னு ஒரு பெரிய அறிவுரையை சொல்லிட்டு, அப்பா உங்களுக்கு பெத்த பாசத்தை விட மகன் மேல இருக்கிற அபிமானத்தை விட பொருள் மேல இருக்கிற அபிமானம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குப்பா, அதனாலதான் நான் வந்தேனான்னு என்னை பத்தி அருமையா கேட்காம என்ன கொண்டு வந்தாய், நான் உனக்கு கொட்டி கொட்டி கொடுத்து கோடானு கோடி திரவியங்களை கொடுத்து அனுப்பிச்சு வாணிபம் செய்யன்னு உன்னை கப்பல் ஏத்தி அரபு நாடுகள் பக்கமெல்லாம் அனுப்பிச்சேனே, நீ என்ன கொண்டு வந்தாய் பதிலுக்குன்னு பொருள் பாசம் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருப்பா,
ஆனா அம்மா அப்படி கிடையாதுப்பா. அம்மா நான் என்ன பார்க்கறதுக்கே அவங்க துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்தாங்க புடிங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேழையில ஒரு ஊசியை சுருகி ஒரு ஓலையில காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கே. தூக்கத்துக்கே ஒண்ணு காணுங்க, உடம்பே காணுங்க, உடம்பும் காணும் உயிரும் காணுங்க, ஒண்ணுத்தையும் காணும். பேரு, ஊரு, பட்டம், பதவி, பணம், 5000 கோடி, 10000 கோடி, 5 ரூபாய், பாம்பர், பணக்கார ஆண் பெண்ணு, கதாபாத்திரம், உணர்ச்சி, எக்ஸ்பீரியன்ஸ், ஆன்மீகம், மூல காரணம் த ஃபேக் என்டிட்டி, த ஐ. இட் டசன்ட் கம் ஜஸ்ட் லைக் தட். இட்ஸ் த என்வாஸ் ஆஃப் அ கிரியேஷன் which it has conceived itself. அப்படி எடுத்து போட்டுருக்கு எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் உங்க மூலமா. உங்க தேகம், உங்க கையை யூஸ் பண்ணது, உங்க காலை யூஸ் பண்ணது, உங்க கண்ணை யூஸ் பண்ணது, உங்க எண்ணத்தை யூஸ் பண்ணது, உங்க புத்தியினுடைய திட்டங்களை யூஸ் பண்ணிக்குது, தனதாக்கிக்குது. இப்ப இங்க இந்த கதை திருட்டெல்லாம் நடக்குது இல்ல, கதை திருட்டு அந்த மாதிரி தீமையே திருடுவாங்க, அப்புறம் வேற வேற மாதிரி காமிப்பாங்க, அவ்வளவுதான். பார்த்தா அந்த கதை மெயின் தீம் அதுதான். அத்த போல வந்து நம்மளை வந்து ஒவ்வொரு ஜென்மத்துக்கும் கதையை திருடி 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 கதையை பொனஞ்சு பொனஞ்சு அந்த கதை மயமாக உணர்ச்சி மயமாக அதுல ஒரு ஸ்கிரிப்ட்ல வந்து ஒரு ஜென்மத்துல வந்து தானம் தானம் பண்ணு ரொம்ப நல்லது. நீ இறந்த பிறகு நீ இங்க 5 ரூபாய் கொடுத்தேன்னா அங்க வந்து 5000 கோடி ரூபாய்க்கு உண்டான இது கொடுப்பாங்க. ஒரு ஒரு ஒருத்தர் என்ன பண்ணாரா, இங்க வந்து வெரி ஸ்டிஞ்சி. ஸ்டிஞ்சின்னா என்ன, சிக்கனம், லோபின்னு வாங்கல, அதாவது கொடுக்கவே மாட்டான், ஈதலே தெரியாது. அவனை இந்த மாதிரி பொய் ஆன்மீக நடத்துறவர் சொன்னாரான் ஒருத்தர் கூட்ட, என்னப்பா நீ லூஸ் மாதிரி இருக்க, உங்ககிட்ட இருக்கிறத மாத்திரம் கூடு, இங்க கொடுத்தேன்னா அதுவும் நீ எனக்கு கொடுத்தேன்னா உனக்கோ டாக்டர் சொல்லிட்டாரு 3 மந்த்ஸ்க்கு மேல நீ தாங்க மாட்டேன்ட்டு, உங்ககிட்ட இருக்குதோ 500 கோடி, நான் உனக்கு ரகசியமான விஷயம் சொல்றேன், இங்க மாத்திரம் நீ கம்ப்ளீட்டா என் பேர்ல எழுதி கொடுத்துரு, அங்க போனேன்னா இத நீ நினைச்சே பார்க்க முடியாது, அவ்வளோ இன்பங்கள். பணம்ன்றது கொட்டி அருவியா கொட்டுற மாதிரி கிடைக்கும். அப்படிங்களா, அப்படி ஒரு உலகம் இருக்கா, அப்படி ஒரு உலகம் இருக்கா, ஐயோ அதுக்கு தாங்க இதுக்கெல்லாம் தெரிஞ்ச நல்ல வேலைங்க, நல்ல வேலை நான் எனக்காகவே கேன்சரும் வந்துடுச்சு, நானும் செத்து போயிட போறேன், டாக்டரும் சொல்லிட்டாரு, இப்படி ஒரு வழி இருக்கா. ஆமா, அங்க ஒரு பெரிய டோர் இருக்கும், நீ அதுக்கிட்ட போய் நில்ல, சடான் திறக்கும், திறந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீ பார்க்காத கோல்டும் எல்லா திரவியங்களும் பணமும் பொருளும் நீ என்னெல்லாம் இங்க வந்து அடையணும்னு நினைச்சு இந்த பணத்தை சேர்த்தியோ, வாயை கட்டி வயத்தை கட்டி ஒத்தனுக்கும் கொடுக்காம மறைச்சு 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 வாழ்க்கை பூரா மறைச்சு மறைச்சு வச்சு சேர்த்தியோ, அத்தனையும் அப்படியே எனக்கு எழுதி கொடுத்துட்டு போ. இங்க வந்து டிக்கெட் வாங்கி உயிர் இங்க போன உடனே அடுத்த செகண்ட் வந்து நீ அந்த டோர் வாசல்ல நிப்ப, அப்படியே பாத்துக்கிட்டு அப்படி திறப்பான், கரெக்டா திறந்தா பாத்தீங்கன்னா பெரிய கஜானாக்குள்ள நீ போய் உழுவ, வேற என்ன பண்ணும் உனக்கு. பா குருவே, இந்த மாதிரி தான் எனக்கு வேணும், வேற ஒண்ணுமே வேண்டாம், இந்த உலகம் ரொம்ப சரி 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 நீங்க முதல்ல எடுத்துங்க அப்படின்னு அவரை திறந்து விட்டானோ அவர் வீட்டுக்கு. அவனோட கஜானா மறைச்சு மறைச்சு வச்சிருக்கான் பாத்தீங்களா, அந்த இடத்த யாருக்குமே தெரியாது, பொண்டாட்டிக்கு தெரியாது, குழந்தைக்கு தெரியாது, பசங்களுக்கு தெரியாது, குறவுகளுக்கு யாருக்குமே தெரியாது, இப்படி வச்சிருக்கான்ட்டு அந்த ரூம்ல கொண்டு போய் அவர் பாது, இப்படி ஒரு மாங்கா மடையா இருப்பானா அப்படின்ட்டு அவர் இது வேணா இவனும் செத்தே போட்டானா, செத்து போயிட்டு அங்க செத்து போறதுன்னா என்ன, எது இன்னொரு மன வாழ்க்கை இதுதானே. அதுவும் இந்த இமேஜை பதிச்சிட்டாருல்ல ஒருத்தர், ஒருத்தர் ஆத்தென்டிக்கா பதிக்கிறதுக்கு, என்டைஸ் பண்றதுக்கு, சபலப்படுத்துறதுக்கு, அது மேல மோகம் கொண்டவன், பொருள் மேல் மோகம் கொண்டவன், பிறருக்கு ஈது
தன்னை அறியாதவன், கொடுத்து பார்க்காதவன், ஷேர் செய்யாதவன், அப்பேற்பட்டவன் வந்து எதுக்கு கவுண்டரா ஒரு மோட்டிவ் அவனுக்கு செட் பண்ண உடனே கொடுத்துட்டாரு. இப்ப அந்த மனம் வந்து இந்த பர்பஸுக்கே அது இறந்தது. இப்போ கனவு மாதிரி பெரிய கோல்டன் கேட், பெரிய சொர்க்கவாசல் மாதிரி கோல்டன் கேட். குரு சொன்னதெல்லாம் அவருக்கு போ, உடம்பு தான் போச்சு. தாட்டுல போல அவர் ஸ்ட்ரிக்டா இருக்கார். பார்த்தா அம்மா கரெக்ட், அதே மாதிரி கோல்டன் கேட். கதவு திறக்க போகுது, கதவு திறக்கும், எப்ப திறக்கும் தெரியாது, நீங்க அத உஷாரா இருங்க, டபக்கு தன்னும் உள்ள போயிடுங்க அப்படின்னு இருக்காரு. அப்படியே போய் ஆங்ஷியஸா, இங்க உடம்பு தான் போச்சு, கனவு மாதிரி அப்படியே நிக்கிறார். அந்த வாசல் நிக்கிறார் 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 நிக்கிறார். தூக்கம் வர, தூங்கி தூங்கிடக்கூடாது 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 தூங்கிடக்கூடாது. கண்ண கனவுல இதெல்லாம் நடக்குது இல்லை நம்மளுக்கு, கனவுல தூங்கிட்டு தான் கனவு காண்றோம்னு கூட நம்மளுக்கு தெரியாது. தூக்கத்துல கனவு வந்தது. தூக்கம் இஸ் மேண்டேட்டரி, டார்க்னஸ் இஸ் மேண்டேட்டரி, ஸ்டில்னஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் மைண்ட் மூமெண்ட் இஸ் மேண்டேட்டரி ஃபார் டு ட்ரீம். கனவு காண்பதற்கு முதல்ல உறக்கம் வேணும், ஆழ்ந்த உறக்கம் வேணும். திடீர்னு இட் பாப்ஸ் அப் எங்கேருந்தோ ஃப்ரம் ப்ளூ. ஸோ அதில் அப்படியே பார்க்குறோம்ல, அந்த மாதிரி அவன் வந்து இதில் வேற இன்டென்ஷனலாக வேற அவன் பாடியை விட்டுட்டு இதே தாட் பேட்டர்ல அதை விடாமல் இருந்தான். இவன் பாடி செத்தது தெரியாது, இவனை கொண்டு போய் எரிச்சது தெரியாது, இவன் கொடுத்ததெல்லாம் மறந்து போயாச்சு. இப்போ ஒரே இலக்கு, அந்த பணம் இருக்கிற அந்த கஜானாக்குள்ள போய் கதவு திறக்கும் நம்ம போயிடணும். கரெக்ட், எஸ் கனவு வந்தாச்சு. மனோ மனோ உலகத்தில் அதே மாதிரி பெரிய படத்துக்கு போட்ட செட்டு போல பிரம்மாண்டமாக இருக்கும். வானத்துக்கும் பூமிக்கும் பெரிய வாசல் ஒன்று இருக்கு. போய் நிற்கிறோம் 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 நிற்கிறோம். தூக்கம் வருது, உடம்பு டயர்ட் ஆகுது. ஏன்னா கனவுல உடம்பு இருக்குல்ல நம்மளுக்கு, உடம்பு வலியெல்லாம் ஃபீல் பண்ணுறோம் இல்லை. யாரோ துரத்துறாங்க, ஓடுறது, பால்பிட்டேஷனு, வேர்வை கொட்டுறது எல்லாம் ஃபீல் பண்ணுறோம்ல. அந்த மாதிரி இவன் எல்லாத்தையும் பசி இதாகலாம் இதில் போயிடக்கூடாது போயிடக்கூடாது, தண்ணி குடிக்கலாம் போயிடக்கூடாது அப்படின்னு நிற்கணும் 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 போகலாம். அப்புறம் பார்க்குறான், அப்புறம் யாரோ எவ்வளவோ எவ்வளோ நாள் போச்சு என்ன போச்சுன்னு பார்க்கறதுக்கு கூட அவனுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இல்லை. டைமில் எவ்வளோ லேப்ஸ் ஆகிருக்குறது கூட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இல்லை, ஏன்னா கனவுல அப்படி தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறான், ஒரே வெயிட் பண்ணிருக்கும்போது என்ன அழைய காணும், எவனையும் காணும், ஒரு ரெஃபரன்ஸ் கூட அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஆள் போகிறாரு. ஐயா ஐயா ஐயான்னு பிடிச்சி நிறுத்துறோம். ஏன்னா இவனுக்கு தூக்கம் சொக்குது, பாத்ரூம் ஃபீலிங், என்னென்னமோ ஃபீலிங்கு. என்ன மனிதனா இருந்துட்டு வந்த கனவு காண்றவன் தானே, ஸோ அங்கே உண்டானதெல்லாம் இங்கே இருக்குல்ல, தாட்டில் தானே எல்லாம் இருக்குது, ஃபீலிங்ஸில் தானே இருக்குது. ஸோ அவங்க ஐயோ ஐயோ இது எப்போ திறக்கும், நீ எங்கேருந்து வர அப்படின்னு கேட்டார். எங்கேருந்து வர, என்னப்பா இப்படி கேட்குற, நான் வந்து இதோ இங்கே பூமி ஒன்று இருக்குல்ல அங்கே இருந்தேன். என்ன டைம் இப்போ, என்னப்பா எனக்கு தெரியாதுப்பா, நான் வந்து ரொம்ப எவ்வளோ எவ்வளோ 4 மாதமா நின்றுட்டுருக்கேன்ப்பா இங்கே இருந்தப்பா, இது எப்போதான்ப்பா திறக்கும், திறக்கும் அப்படின்றான். எப்பப்பா அவன் அங்கே டைம் என்ன அப்படின்னு, அங்கே வந்து 24 மணி நேரம் பா ஒரு நாளைக்கு, இங்கே வந்து 240,000 மணி நேரம் ஒரு நாளைக்கு அப்படின்னு உன்னை வேணா ஆகும். ஸோ எல்லாமே இல்லூஷன். அந்த லோகத்தினுடைய நாள் வந்து 240,000. 240,000 எத்தனை பர்த் எடுத்துப்பான் அவன் இங்கேருந்து போனவன், இங்கே இதுக்கு போய் அந்த 500 கோடி அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்தானே. ஸோ எல்லாமே குழப்பங்கள். இந்த தானம் அது இது எல்லாமுமே ஃபர்ஸ்ட் பர்சனான நானுடைய என்னன்னு சொல்றது, நானுடைய கஞ்சத்தனம், லோபத்தனம், குறுகிய மனப்பான்மை எல்லாமாக சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் யாருன்னு தெரிஞ்சதுன்னா இறைவன் இவ்வளோ கேவலமாக இருப்பான். நீ அவனுக்கோ உன்னுடைய 500 கோடியில் 1000 ரூபாய் மாதம் மாதம் பென்ஷன் கொடுத்தேன்னா அதில் வந்து உனக்கு இறைவன் வந்து சொர்க்காதி பதவி, அப்படி ஒரு இறைவனா, அப்படி ஒரு இறைவன் அடைய போறியா, எல்லாம் காமன் சென்ஸ் எல்லாம் கூட போகிற அளவுக்கு வந்து இங்கே வந்து இந்த லிஸ்ட் இந்த லிஸ்டட் ஐட்டம்ஸ் ஆர் தேர். அதுக்கு சர்வசாதாரணமாக எல்லா எண்ணத்திற்கு பின்னாலும் இருக்கும் எண்ணுபவன், உணர்ச்சி மயமாக இருப்பவன்,
அவன் அவன் வந்து இந்த தேகத்தை புடிச்சுக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பேயன், பொய்யன், கள்ளன், கபடன், என்னவனா போட்டுக்கோங்க. அவன் பின்னாடி, அவன் பின்னாடி இருக்கிறது அவன் விழுறது. யூ பிகம் சேன் ஃபர்ஸ்ட். இங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சானிட்டி, ரீசனபிள்னஸ், ஆத்தென்டிசிட்டி ஆஃப் எக்ஸிஸ்டிங். வாழறதே சுகமா வாழறதுன்றது எப்படி? நாட் அவுட் ஆஃப் தாட்ஸ், நாட் பை திங்கிங், நாட் பை பிராக்டிசிங் சம் வர்ச்சு ஆர் த அதர், ட்ரைங் டு பிகம் சம்வன். ஹவு கேன் யூ பிகம் சம்வன் வென் தட் சம்வன் இஸ் நாட் நோன் டு யூ அட் ஆல்? நோ ஒன் ஹஸ் ஷோன் இட் டு யூ ஆல்சோ, அண்ட் யூ ஹவ் ஆல்சோ நாட் அப்ரோச்சிட் இட் அன்பயசட்லி. ஸோ எல்லா குழப்பங்களும் இருக்கு. அதனால தான் ஃபவுண்டேஷனில் டவுட் த வெரி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அன் எக்ஸிஸ்டர் ஆர் அன் எக்ஸ்பீரியன்சர், ஒன் ஹூ எக்ஸிஸ்ட் ஆஸ் யூ ஃபவுண்டேஷனலி, ஃபண்டமெண்டலி. யார் அவன்? அதுக்கப்புறம் வந்து தானம் பண்ணட்டும், எல்லாம் பண்ணட்டும். இதுதான் பாயிண்ட் நம்பர் ஒன். இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம இன்னைக்கு பார்த்தோம். நான் இன்று இந்த 1வது பாயிண்டோடு நிறுத்திக்கிறேன். நாளை கழித்து செவ்வாய்க்கிழமை மாலை அனுபந்தம் 2வது பாயிண்ட்லேருந்து நம்ம தொடருவோம். செவ்வாய்க்கிழமை காத்தால 12 மணியாக மாறி 12 மணிக்கு மாற்றிருக்காரு இந்த இது அக்ஷரமண மாலை டைமிங்கை. 12 to 1 செவ்வாய்க்கிழமை, வர செவ்வாய்க்கிழமை, அதாவது 6-7 காத்தால 12 மணிக்கு டிரான்சென்டென்டில் அக்ஷரமண மாலைக்கு வந்துருந்தோம். அன்றைக்கி சாயந்தரம் 7 மணிக்கு அனுபந்தம் இதை கண்டினியூ பண்ணுவோம். இன்றைக்கு இந்த அளவில் நான் முடித்து கொள்கின்றேன். டிரான்சென்டென்ட், ஜஸ்ட் பி சசன்ஸ் ரெண்டுத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரங்கதுரை மாரியப்பன் இவர்களுடன் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நல்லது.